ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற, அதாவது டொமஸ்டிக்கு தேவையான அப்ளையன்ஸ் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பெரிய எம்என்சி பேஸ்ட் கம்பெனியிலேருந்து வந்திருக்கிற வேலை வாய்ப்பு தகவலை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இந்த கம்பெனியில் வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இது நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர். நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ஜாப் 7. நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு நண்பா. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பெனிலேருந்து ஜாப் வேகன்சி வந்துருக்குன்னா டக்குன்னு வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் ஷேர் பண்ணிடுறோம், இல்லை டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். சரி வாங்க, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் கம்பெனி நேமு, ஜாப் ரோல், குவாலிஃபிகேஷன், ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர், எவ்வளோ ரூபா சேலரி தராங்க, என்ன எத்தனை மணி நேரம் வேலை, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். எல்லாமே முக்கியமானது, எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெச்ஆர் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்பெனி நேம். இன்றைக்கான ஜாப் வேகன்சி வந்து ப்ளீஸ் டொமஸ்டிக் அப்ளையன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இந்த நிறுவனத்திலிருந்து தான் இன்றைக்கான வேலை வாய்ப்பு தகவல் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன விதமான போஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும். இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தற்பொழுது இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறோம் அப்படின்னு நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன படிச்சிருந்தால் நம்மளால் இந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம ஐடிஐ படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா டிப்ளமோ படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இந்த நிறுவனத்தில் கிடைச்சிரும். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லொக்கேஷன். ஸோ இந்த நிறுவனத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன, நிறைய பேர் வந்து சென்னைன்னு மொட்டையாக போடாதீங்க, சென்னையில் எந்த இடம், ஸோ எந்த ஸ்ட்ரீட்டு எல்லாத்தையுமே தெளிவாக போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நண்பர்களுக்காகவே எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக எங்கே இருக்குது, சென்னையில் புதுப்பாக்கம் கிட்டே இருக்குது. ஸோ கரெக்டாக இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ டியூட்டி ஹவர்ஸ் எல்லா நிறுவனத்தை போல 8 மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்க போது. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மேபி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தால் கூட வரலாம், எடுத்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ட்ரைனிங் கம்பெனியை கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்ததாக ஜெண்டர் கேட்டகரி. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான், ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் வரைக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே தாராளமாக வரலாம். ஓகேங்களா? 18 வயசுக்கு மேலே 26 வயசுக்குள்ளே நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான ஏஜ் லிமிட் சொல்கிறேன். ஓகே, அண்ட் பெனிஃபிட். இப்போ நம்ம இந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறோன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு என்ன விதமான பெனிஃபிட் கொடுப்பாங்க கம்பெனிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது, ஆனால் அந்த ரூமுக்கான தண்ணி பில்லு கரண்ட் பில்லு நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரூம் வந்து ஃப்ரீ தான், தண்ணி பில் கரண்ட் பில் அதை மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு கேட்பாங்க, அது மட்டும் மாதம் மாதம் ஒரு கம்மியான ரேட் வரும், அது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து அவைலபிளாக இருக்குது, ஒர்க்கிங் டைமில் அலவன்ஸ் சேலரி இன்க்ரிமெண்ட் இதுவும் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 4 விதமான பெனிஃபிட் நமக்கு அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு மெயினாக ரூம் ஃபுட்டு கொடுத்தாலே போதுமானது. ஸோ அது இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டோட்டலாக மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 65 அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? மொத்தம் 65 வேகன்சி இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? இன்டர்வியூ டேட் எதுவும் கடைசி நாள் சொல்லியிருக்காங்களா, இத்தனாம் தேதிக்குள்ளே வரணும் அப்படின்னு எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, அது எதுவுமே சொல்லலை. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஜாயினிங் தான். எப்போ இந்த 65 வேகன்சியும் க்ளோஸ் ஆகுதோ அது வரைக்கும் வேலைக்கு ஆட்கள் எடுக்கப்படும். ஸோ தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 16,200 ரூபாய் முதல் 15,000 வரை மினிமம் மேக்ஸிமம் சேலரி நான் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சேலரி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்ததான் நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக தேர்ட் பார்ட்டி மூலம் ஒரு ட்ரெயினி ரோல் கேட்டகரியில் வேலைக்கு எடுப்பாங்க. ஒரு பேசிக் இன்டர்வியூ இருக்கும், நீங்கள் யார், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சின்ன சின்ன கொஸ்டின் கேட்பாங்க. இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு மட்டுமே முதல் 300 ரூபாய்ங்கிற தெளிவாக கொடுத்துறாங்க. ஸோ எங்களை யார் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து டக்குன்னு வேலை எடுத்து கொடுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ குயிக்காக ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. மூணு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான கருத்து, நம்ம சேனலில் நம்ம நீமின் ஆப்ஸ் கான்ட்ராக்ட் டேரக்ட் கம்பெனி எல்லாமே போடுறோம், எல்லாமே இலவச வேலை வாய்ப்பு தான். ஓகேங்களா? யாரும் யாருக்கும் பைசா கொடுக்குறோம் அவசியம் கிடையாது. இந்த வேலைக்கு நீ ஜாயின் பண்ணால் 3000 கட்டணும், 4000 கட்டணும், சம்பளத்தில் பாதி தரணும் அப்படி யாருமே கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? எங்களால் முடிஞ்சது ஒரு இலவச வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறதா கஷ்டம், ஒரு கம்பெனிக்குள்ளே போய் அங்கே என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணால் முன்னேறலாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் நீங்கள் நேக்காக முன்னேறி வந்துருங்க. ஓகேங்களா? ஓகே, டாக்குமெண்ட் ஜெராக்ஸ், ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, ஃபோட்டோஸ், இதெல்லாமே காமனாக கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயம். எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த நிறுவனத்தோட ரெண்டு ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அவங்ககிட்ட கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். அவங்ககிட்ட நீங்கள் கால் பண்ணி பேசும்போது கண்டிப்பாக நம்மளோட சேனல் பெயர் ஜாப் 7 நம்ம சேனல் நேமை சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனல் நேமை எதுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் முன்னுரிமை கிடைக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகேங்களா? ஸோ எதில் இருந்தமாக கால் பண்ணுறீங்க, இதை பார்த்து என்னோட நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நேம் சொல்லுங்கள். சார், இந்த மாதிரி ஜாப் 7 யூடியூப் சேனலில் உங்களோட வேலை வாய்ப்பை நாங்கள் பார்த்துருந்தோம், நாங்கள் வரலாமா அப்படின்னு நீங்கள் நம்ம சேனல் நேமை சொல்லி நீங்கள் உங்களோட டவுட் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கான ஒவ்வொரு வேலை வாய்ப்புமே யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிற முடிந்தளவு உங்களோட நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஃபர்தராக வேறு எதாவது வேலை வாய்ப்புனா இந்த ரெண்டு வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. முடிந்தளவு நீங்களும் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாங்களும் எங்கள் சைட்லேருந்து ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், பட் இருந்தாலும் நீங்களும் உங்கள் சைட்லேருந்து ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பை.